வணக்கம், திஸ் இஸ் ஆனாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த பஜ்ஜி மிளகாய் வச்சு தான் எக் கிரேவி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலாம் பாருங்கள். இடையில இடையில சில குறிப்புகள்லாம் நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் சைடிஷாக. இந்த பஜ்ஜி மிளகாய் வச்சு முட்டை கிரேவிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா, இந்த மாதிரி பஜ்ஜி மிளகாய் நான் எங்களுக்கு நாலு பேர் இருந்ததுனால நாலு மிளகாய் வச்சுருக்கேன். நாலு முட்டை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெண்டு தக்காளி, ரெண்டு வெங்காயம், கொஞ்சம் போல் கொத்தமல்லி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் தேவையான அளவு எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் தான். இதுதான் நம்மளோட தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன் ஒன்று ஒன்றா. பாருங்கள், எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இந்த மாதிரி எல்லாமே சாப் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம மீடியம் சைஸ்லேயே. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். கேஸ் ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டேன். நம்மளுடைய கடாய் நல்லா காயட்டும். இப்போ நான் இதில் எண்ணெய் ஊற்ற போகிறேன்னா, நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். மரச்செக்கு நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி ஆயில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நம்ம. எண்ணெய் நல்லா காயட்டும். நம்மளுடைய ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நான் இந்த நறுக்கிய வெங்காயத்தை இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாக செய்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பஜ்ஜி மிளகாய் இந்த மாதிரிலாம் செய்யலாமான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோன்னா, நம்ம லைக் நம்ம ஒரு அரை கிலோ ஒரு கிலோ வாங்கினா ரெண்டு மூணு ரெசிபி பண்ணலாம் நம்ம. நான் ஆல்ரெடி பஜ்ஜி மிளகாயில் மிளகாய் பஜ்ஜி போட்டிருக்கேன். அண்ட் மிளகாய் பஜ்ஜி மிளகாயில் சட்னி செஞ்சுருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையாகவே. நம்ம எக்ஸ்ட்ராவே அதை சாப்பிடுவோம். அந்த மாதிரி செய்யும்போது இதோடு சேர்த்து கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி கொடுத்துடலாம் நம்ம. இது குட்டி குட்டியாக சாப் பண்ணும்போது நமக்கு சீக்கிரமாக குக் ஆகும். இது நல்லா வதங்க ஆரம்பிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் செஞ்சு நம்ம ரோல் மாதிரி பண்ணி தரும்போது குழந்தைங்க அல்டிமேட் வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. நான் இன்றைக்கி தோசையும் இட்லியும் தான் பண்ண போகிறேன் வீட்டில். ஸோ அதுக்காக வேண்டி தான் இந்த மாதிரி செய்யலாமே, ஒரு கிரேவி மாதிரி வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பஜ்ஜி மிளகாவும் முட்டையும் போட்டு கிரேவி. செம்மையாக இருக்கும். பஜ்ஜி மிளகாய் நிறைய கால்சியம் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தி கூட. இது நமக்கு காரம்லாம் அந்தளவு இருக்கவே இருக்காது இதில். அதனால தான் பஜ்ஜி மிளகாய் அதுக்கு பேர். காரம் இல்லாமல் இருக்கும். அந்த கார்னரில் மட்டும்தான் காரம் இருக்கும், அதாவது அந்த விதை இருக்குல்ல காம்பு. ஸோ அந்த விதைக்கிட்ட தான் லைட்டாக இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. ஸோ இப்போ நமக்கு வதங்கி கொடுத்துடுச்சு. இதில் நான் நம்ம அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துறேன் இதோடு சேர்த்து இந்த நறுக்கிய தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு தக்காளி. ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நல்லா கலக்கி கொடுத்துருவோம். இதை கிண்டிட்டோம்னா ஒரு லிட்டு மாதிரி ஒன்று போட்டுட்டோம்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும் நமக்கு. இது ரொம்பவும் ஈஸியாக குக் ஆகும். நான் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக நான் செய்யணும்ல, அதுக்காக வேண்டிதான். ஸோ நான் மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணுறது. நமக்கு எக் இருந்தால் போதும். எக்கு சாப்பிடாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வெறும் இந்த பஜ்ஜி மிளகாய் வச்சு கூட கிரேவி பண்ணுங்கள். பன்னீர் கூட போட்டுக்கலாம் இதில், வேறு லெவலில் இருக்கும். ஸோ வெஜிடேரியனாக இருந்தால், நான் வெஜிடேரியனாக இருந்தால் நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம். இதில் சிக்கன் கூட சேர்த்து செஞ்சு சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 2 மினிட்ஸ் மூடி போட்டுறேன். கொஞ்சம் சீக்கிரமாக குக் ஆகிடும் பாருங்கள். இப்போ நம்ம லிட்டு ஓப்பன் பண்ணலாம். 2 மினிட்ஸ் தான் நான் பண்ணேன். நமக்கு நல்லா குழம்பு வந்துருக்கு. நம்ம அதை இது பண்ணவே வேண்டாம், ஒரு லிட்டு போட்டாவே நமக்கு போதும். அது சீக்கிரமாகவே குக் ஆகிடும் நமக்கு. இதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், இதிலே மஞ்சத்தூள் இருக்குதுனால நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணல, உப்பும் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு கலவை கலந்து கொடுத்துருவோம். அதை
அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சிருக்க பஜ்ஜி மிளகாவை சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து எல்லாத்தையும் ஆட் பண்ணி கொடுத்தாச்சு நம்ம இதை நம்ம நல்லா கலக்கி கொடுத்துருவோம் ஒட்டுக்கா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் நல்ல ஒரு ஸ்பைசியாகவும் இருக்கும் இது ஆக்சுவலாக பஜ்ஜி மிளகாய் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும் நமக்கு ரொம்ப நேரம் எடுக்காது இது ஒரு 2 மினிட்ஸ் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நான் ஒரு லிட் போடுறேன் அதே லிட் எடுத்து நம்ம மூடி கொடுக்கலாம் இப்போ நான் லிட் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நல்லா எண்ணெய்லாம் மேலே தெரிஞ்சு வந்துருக்கு பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு தண்ணி எதுவுமே சேர்க்கல நான் உங்களுக்கு வேணா ஒரு 1/4 டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா குக் ஆகிடுச்சு உப்பு காரம்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் வெஜிடேரியன் இருந்தால் இந்த மாதிரியே வச்சு சாப்பிட்லாம் நம்ம ரைஸோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ நான் அனல் கம்மியாக வச்சிடறேன் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 4 முட்டையை இதோடு சேர்த்துக்கிறேன் நான் 1 முட்டை இருந்தால் கூட போதும் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டைலாம் அதுக்காக வேண்டிய ஒரு 4 முட்டை வச்சேன் நான் நல்லா கலக்கி கொடுத்துருங்க ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகட்டும் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும் பெப்பர் வேணால் பெப்பர் கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கலை ஆப்ஷன் தான் இதில் பன்னீர் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பஜ்ஜி மிளகாய் கிடச்சா தயவு செய்து விட்டுறாதீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரெசிபி பண்ணுங்கள் நம்ம எப்போ பாரு சட்னி இந்த மாதிரி தான் செய்கிறோம் இட்லி தோசை சட்னி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தோசை செஞ்சு ரோல் பண்ணி கொடுக்கும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் நான் துவிக்கிறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே இதோடு ஒரு தோசை வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் பாருங்கள் நம்மளோட பஜ்ஜி மிளகாயில் முட்டை போட்டு ஒரு கிரேவி பண்ணிவிட்டு இதோடு சேர்த்து ஒரு கோன் தோசை பண்ணியிருக்கேன் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தியும் செய்யலாம் இந்த மாதிரி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஒரு வாட்டி மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்